Welcome to my YouTube channel Lakshmi Sir. Please give your likes, comments, subscribe and press button for notification. Thank you. A sum of money triples itself in 20 years in simple interest. Okay. Find the rate of interest. திருப்பி கூட சொல்றேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லாட்டாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு வந்தா டெஃபினட்டா ஸ்பெசிபிக்கா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் சொல்லாட்டாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டா ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதை மட்டும் புரிஞ்சுங்க, அது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். சரி, இந்த கணக்கில் பார்ப்போம். ஏதோ சம் ஆஃப் மணி, அது ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் இன் 20 இயர்ஸ். நான் நேரம் ஷார்ட்கட்டே சொல்லி கொடுத்துட்றேன் இந்த கணக்கில், ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த சம் ஆஃப் மணி லெட்டு பி இல்லாமல் வேண்டாம், சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப். ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப் என்னது? டூ டைம்ஸ்னா எவ்வளவு? 200. கொடுத்த நம்பர் என்னது? 20. அதால் வகுத்துரு, மிச்சம் 10. 10 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 10% இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். திருப்பி வரதும் சொல்கிறேன், ட்ரிபிள் ரிட் செல்ஃப். ட்ரிபிள் ரிட் செல்ஃப் என்னது? எல்லாமே இந்த கணக்கு ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் தெரியும். தட் இஸ் பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டை சுற்றி சுற்றி தான் வரும் கணக்குகளே. ட்ரிபிள் ரிட் செல்ஃப்னா என்னது? இன்ட்ரெஸ்ட் டபுள் மடங்கு ஆகுது, 2 times ஆகுது. 2 times 200 பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20. இது போனால் 10% இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர். மணி triples itself in 10% rate of simple interest. Find the number of years. என்ன கொடுத்துருக்கான்? triples. triples தான் என்னது? 2 times. 2 times 200. அடுத்து ஒரே நம்பர் 10 தான் இருக்கு, அதை போட்டு 10 வச்சு அடுத்த 20, அதான் ஆன்சர். 20 years இஸ் ஆன்சர். மறுபடியும் சொல்றேன், triples என்னது? 2 times. 2 times 200. இது வந்து 10% வகுத்துடணும், அவ்வளோதான். பத்தால கொண்டு வகுத்தணும், நம் பர்சன்ட் ரீசன்ல வேண்டாம், அந்த 10 நம்பர் வகுத்தணும். பார்த்தா வில் கெட் 20. 20 years இஸ் த ஆன்சர். சிக்கு சக்குன்னு ஒரு செகண்ட்ல போட்டு போயிடலாம். இதெல்லாம் நிறைய கணக்கு பில்லும் இல்லை கேட்கலாம், இது உண்மையில பிரின்சிபல் இந்த பிரின்சிபல் பி ட்ரிபிள் டூ பி எல்லா புக்ல எப்படி தான் போட்டுருமா, ரொம்ப லேட் ஆகும். சரி, நெக்ஸ்ட் இந்த கணக்கு பார்ப்போம். A sum of money triples itself in 8 years. Very good. In simple interest. Find the number of years in which it will become 11 times. என்ன கொடுத்துருக்கான்? ஏதோ ஒரு சம் மணி ட்ரிபிள் 3 மடங்கு ஆயிருது. எத்தனை வருஷத்தில்? 8 வருஷத்தில் ஆயிருது. ஆனால் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷத்தில்? அது 11 டைம் ஆகும். அப்படின்னா இந்த கணக்கு இந்த மாதிரி டைப் போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா எல்லா புக்லையும் போட்டுருமா, நான் ஃபார்முலா நடத்திடுறேன் உங்களுக்கு. N1-1 பை T1 வில் கிவ் யூ N-1 by T. N1 நா கொடுத்தது அப்படியே போடணும், ட்ரிபிள்ஸ் தான். எத்தனை டைம்ஸ்? ட்ரிபிள்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் 3-1. அது எத்தனை வருஷத்தில்? 8 வருஷத்தில். அப்போ என்னது கேட்டிருக்கான் நம்பர் ஆஃப் என் தெரியாது சார், 11 times. இந்த என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 11 minus 1 by T. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லை, டைம்ஸ். நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் புக்கில் தான் போட்டிருக்கான், அதனால் உங்களுக்கு கொடுத்தேன். சரி, நம்ம இதை பற்றி செய்ய போகிறதில்ல, இதுதான் உங்களுக்கு தெரியும் அவன் எப்படி செய்கிறாங்கிறது. 2 by 8 ஈக்குவல் டு 10 by T. டி அந்த பக்கம் போயிடும், போனால் 10 into 8 by 2 40 இயர்ஸ் வந்தது, ரைட்டா? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என்ன ஆயிருக்கு? ட்ரிபிள்ஸ் என்ன தான்? 2 times. 2 times எவ்வளவு வருஷம்? 8 இயர்ஸ். அடுத்து என்னது? 11 times. என்னதோ 10 times ஆகும். நம்ம ஒரு நம்பர் குறைச்சிக்கணும், ட்ரிபிள்ஸ்னா 2 times இன்ட்ரெஸ்ட். நம்ம எல்லா கணக்குலையும் இன்ட்ரெஸ்ட் தான் பண்றோம், ஏன்னா ஃபார்முலாவே பிஎன்ஆர் பை 100 எல்லாமே இன்ட்ரெஸ்ட் சுற்றி சுற்றி வரும், அமௌண்ட் சுற்றி வராது. ஸோ ட்ரிபிள்ஸ்னா என்னதோ 2 times இன்ட்ரெஸ்ட். 2 times இன்ட்ரெஸ்ட் வந்து 8 இயர்ஸ். என்ன கேட்டிருக்கான்? 11 times. அப்படின்னு அர்த்தம் 10 times இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஒரு பிரின்சிபல் தான் 11 times. அது மாதிரி இது 10 times. ஒரு நம்பர் கழிச்சுக்கோ, 2 times 8 இயர்ஸ், 10 times எவ்வளோ வருஷம்? இது எத்தனை வேலை பெருக்கிருக்கு? 5 பெருக்கிறது. இங்கே 5 பெருக்கிறது 40 இயர்ஸ். முடிஞ்சு போச்சு. திருப்பி வரும் சொல்கிறான், என்ன ட்ரிபிள்ஸ்ன்னு போட்டால் இருந்தோம், 2 times அர்த்தம்.
நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், ட்ரிபிள்ஸ்னா டூ டைம்ஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் டூ டைம்ஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் டூ டைம்ஸ் எவ்வளோ எவ்வளோ வருஷத்தில் ஆயிருக்கு? 8 இயர்ஸில் ஆயிருக்கு. என்ன கேட்டிருக்கான்? 11 டைம்ஸ் வரும். 11 டைம்ஸ் என்னதும் இன்ட்ரெஸ்ட் 10 மடங்கு எப்போ போகும் கேட்குறான். 10 மடங்கு எப்போ போகணும்? அப்போ இது 10 மடங்கு ஆனால் நினச்சினோம், இது 5 ஆள் பெருக்கணும். இப்போ இங்கேயும் 5 ஆள் பெருக்குது. 5 × 8 × 5 = 40 இயர்ஸ். அதான் ஆன்சர். எவ்வளோ ஸ்பீடாக பண்ணலாம். இது இவ்வளோ வச்சு அந்த ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் டைம்ஸ் இல்லை, இயர் இல்லை, எல்லாம் சொல்லி இல்லை போடுறது போலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கணக்கை முடிச்சிடலாம். ஓகேவா? சோ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நம்ம மணி இஸ் கிவன் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டை எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அக்கால கொடுத்துருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அட் 4% பெர் ஆனம். வெரி குட். இஃப் த சம் இஸ் கிவன் அட் 5.5%, த இன்ட்ரெஸ்ட் கெட்ஸ் இன்க்ரீஸ்டு பை 1800. ஃபைண்ட் த சம் ஆஃப் த மணி. என்ன கொடுத்துருக்கான் தமிழ் சொல்கிறேன், ஏதோ சம் ஆஃப் த மணி கேட்டிருக்கான், பிரின்சிபல் கேட்டிருக்கான். அந்த பிரின்சிபலை 2 ஆண்டுக்கு 4% வட்டி கொடுக்குறாங்க. சப்போஸ் 5.5% கொடுத்துருந்தா வட்டி 1800 கூட வந்திருக்கும். அப்படின்னா ஃபைண்ட் த சம். நமக்கு தெரிஞ்சது என்ன செய்யணும், ரெண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு, ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சு, அதில் ஈக்குவேட் பண்ணணும். ரைட்டா? அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு லெட் த பிரின்சிபல் சம் ஆஃப் த மணி தெரியல, லெட் த பிரின்சிபல் பின்னு வச்சுப்போம். வெரி குட். முதல்ல 5.5 எடுத்துப்போம், அதான் பெரிய நம்பர். அதில் சின்ன நம்பர் கழிக்கணும். பி இன்ட்டு என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் உள்ளது 2 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ளது 5.5 × n × r/100 - இது உள்ளது பிரின்சிபல் பி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ளது 4% பி இன்ட்டு என் எவ்வளவு 2 இயர்ஸ் / 100. இது ரெண்டு கூட வித்தியாசம் அளவு 1800. இதுதான் நம்ம வி ஹவ் டு கெட் ஈக்வேட் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அடிச்சு பார்த்துங்க. உங்களெல்லாம் வேண்டும் வேண்டாம், நல்ல புரிதல் இருந்தால் அந்த கணக்கே திருப்பி செய்ய வேண்டாம். எப்படி சொல்றேன், முதல்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், 8.4% 2 வருஷத்துக்கு. அப்போ நெட் ரேட் எவ்வளவு 8%. ரெண்டாவது எவ்வளவு 5.5 2 வருஷத்துக்கு, நெட் ரேட் எவ்வளவு 5.5 × 2 = 11. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 3%. அந்த 3% தான் 1800. அப்போ 1% எவ்வளவு 600. 100% எவ்வளவு 600 × 2 0s. அவ்வளோதான், சாரி 60,000. சரியா? முடிஞ்சு போச்சா? 1800. அப்போ 1% உள்ளது இவ்வளவு, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 2 0s, நம்ம மொத்தம் 4 0 வரும். ரைட், 60,000. மறுபடியும் சொல்றேன், இது வந்து லெட் த பிரின்சிபல் பி பின்னு வச்சுக்கோம். பி என் எவ்வளவு 5.5 × 2/100 PN/100. ஏன் முதல்ல போடணும்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிக்கணும். அப்போ இது எப்படி பிரின்சிபல் இல்லை என் நம்பர் ஆஃப் 2 இயர்ஸ் 4% / 100, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 1800. இல்லைன்னு அதை கழிக்கிறோம், கழிச்சா யூ வில் கெட் த ஆன்சர். ரைட்டா? இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, 2 வருஷத்துக்கு 4%னா எவ்வளவு 8% கொடுத்துருக்கோம் நெட் ரேட். 2 வருஷத்துக்கு 5.5 கொடுத்தா எவ்வளோ நெட் ரேட் 11%. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 3%. 3% 1800 கொடுத்துருக்கான். 1% எவ்வளவு 1800 × 3 = 600. ரைட்டு? 100% உள்ளது. நான் திருப்பி திருப்பி சொல்றது, பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் 100%. அதனால தான் 100% போடுறோம். அப்போ 1% = 600. 100% உள்ளது 600 × 2 0s, 60,000. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். புரிதல் மட்டும்தான் வேணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வருஷம், 1 வருஷத்துக்கு 4%னா 2 வருஷத்துக்கு 8%, 1 வருஷத்துக்கு 5% 2 வருஷத்துக்கு 11%, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 3%. இப்படியே சொல்லலாம், 3%, 3% 1800, ஒரு வருஷம் உள்ளது 600, 100% உள்ளது 4/2 0s. நேரம் ஆன்சர் போய் பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்சு, இப்படி 1 செகண்ட் 2 செகண்ட் முஞ்சு போன செகண்ட்ஸ் அந்த கணக்கு செய்யலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் வெரி வெல். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை யூடியூப் சேனல் லக்ஷ்மி சார். ப்ளீஸ் give likes, comments, subscribe and press button for notification.